அதை ஆங்கர் போர்ஷனில் இன்ட்ரப் பண்ணி அதை டாமினேட் பண்ணி ஃபுல்லாக டாமினேட் ஆகுது அப்படிங்கும்போது போது அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் குக்வித் கோமாளி செட்டில் பெரிய சண்டையாகி மணிமேகலை நிகழ்ச்சி விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம போன வீடியோலே பார்த்துருந்த நிலையில் தற்போது மணிமேகலை தனக்கும் பிரியங்காவுக்கும் என்ன பிரச்சனை நடந்தது எதனால் சந்தை நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க மேலும் இனிமேல் நான் குக்வித் கோமாளிக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு மணிமேகலை ரெண்டாவது முறையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே போன சீசனில் ஏதோ பிரச்சனையாகி இதே போல் ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க இதை தொடர்ந்து தற்போது ரெண்டாவது முறையாக நான் வரமாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிமேல் நான் குக்வித் கோமாளி செட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க மேலும் மிகுந்த நேர்மையோடையும் அர்ப்பணிப்போடையும் எப்பயுமே நான் என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் முயற்சிகளையும் கடின உழைப்பையும் கொடுத்துருக்குறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர்லேருந்து சிடபிள்யூசிக்கு இதே நிலைமை தான் இருந்துட்டுருக்கு இங்கே தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நிகழ்ச்சியோட ட்ராவலிங்கும் ஆரம்பிச்சது ஆனா சுயமரியாதையை விட எதுவுமே முக்கியமானது கிடையாது என் வாழ்க்கையுடைய எல்லா நிலைகள்லையும் அதை கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் புகழ் பணம் தொழில் வாய்ப்புகள் அல்லது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சுயமரியாதை அப்படின்னு வரும்போது எல்லாமே ரெண்டாவது பட்சம்தான் அதனாலதான் நான் குப்பித் கோமாலிலிருந்து விலகிட்டேன் இந்த சீசன்ல இருக்கிற இன்னொரு பெண் தொகுப்பாளர் ரொம்பவே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா இந்த ஷோல அவங்க ஒரு குக்காக தான் இருக்கணும் ஆனா அவங்க அதை அடிக்கடி மறந்து போயிடுவாங்க வேணும்னே என் வேலையை செய்ய விடாமல் ஆங்கரிங் பண்ணுறதுல நிறைய குறுக்கீடு பண்ணிட்டிருக்காங்க நம்மளோட உரிமையை கேட்குறதும் கவலையை சொல்கிறதும் கூட இந்த சீசனில் பெரிய குற்றமாக தான் பார்க்கப்படுது என்னோட உடம்பு எப்பயும் எனக்கு எது சரியானதோ அதுக்காக தான் குரல் எழுப்போம் எனக்கு யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலை கிடையாது ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி ஓவர் ஷேடோ பண்ணுறது டாமினேட் பண்ணுறது இதுதான் இந்த நிகழ்ச்சியோட உண்மையான முகம் இது நான் முன்னாடி வேலை செஞ்சு சந்தோஷமாக இருந்தேன் அதே சிடபிள்யூசி கிடையாது அதனால இனிமே நான் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் காலடியாக வைக்க மாட்டேன் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இருந்து இந்த ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கேன் இது என்னோட பதினஞ்சாவது வருஷம் ஆங்கரிங்காக இருக்குது ஏற்ற தாழ்வுகள் இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி முதிர்ச்சியற்ற நடத்தைகளை நான் அனுபவிச்சதே கிடையாது ஆனால் எனக்கு இதை செஞ்ச நபருக்கு நான் இன்னமும் வாழ்த்துக்களை தான் தெரிவிக்க விரும்புகிறேன் மற்றவங்க துன்பப்படாமல் இருக்க கடவுள் அவளுக்கு அதிக நிகழ்ச்சிகள் மற்றும் வாய்ப்புகளை கொடுக்கட்டும் வாழு வாழவிடு விடு மேலும் மக்களே கோமாளியோட எங்களுக்கு பிடிச்ச குக்ஸ் அப்படின்னு எல்லா ஞாபகங்களையும் நான் எப்பயும் மதிப்போடு வச்சுருக்கேன் சீசன் இருந்து சீசன் நாலு வரைக்கும் நான் ரொம்ப ப்ரொஃபஷனலான ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத நினச்சி இப்பையும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு மணிமேகலை ரொம்பவே எமோஷனலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க முன்னதான் இன்னைக்கு நடந்த எபிசோட்ல பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் பெரிய சண்டையாகி மணிமேகலை செட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க வழக்கமாக எதையாவது பேசிவிட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கிற மணிமேகலை இன்னைக்கு எபிசோட்ல பிரியங்கா பற்றி பேசுகிறதுக்கு வாயே திறக்கில் பிரியங்கா பற்றி எல்லாத்தையும் ரக்ஷம் தான் பேசியிருக்காரு மேலும் பிரியங்காவோட என்ட்ரி அப்பயே மணிமேகலை ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக தான் நின்றுட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பிரியங்காவோட முகத்தை பார்க்கறத கூட அவங்க தவிர்த்துட்டே இருந்தாங்க நாலு போட்டியாளர்களுக்கும் பேரிங் முடிகிற வரைக்கும் செட்டில் இருந்த மணிமேகலை அதுக்கப்புறமா வெளியே போயிட்டாங்க தவிர்க்க முடியாத காரணத்தால் மணிமேகலை இன்னைக்கு இந்த சோலை நம்ம கூட கண்டினியூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு ரக்ஷன் சொல்லியிருந்தாரு இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே மணிமேகலை பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன ஆர்குமெண்ட் சண்டையெல்லாம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு பிரியங்காவுக்கு இந்த சோலை அடிபட்டுருச்சுன்னா சூப்பர் சிங்கர்க்கு நான் தான் ஆங்கரிங் பண்ணுவேன் அப்படின்னு மணிமேகலையும் அடுத்த எபிசோட்லேயே இப்படிலாம் பேசக்கூடாது தப்பு அப்படின்னு பிரியங்கா மணிமேகலைக்கு வார்னிங்லாம் கொடுத்துருப்பாங்க அதே போல் இந்த சீசன் முழுக்க ஏகப்பட்ட உதாரணங்களை இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்றைக்கி மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் பெரிய சண்டையாகி நிகழ்ச்சியை ரொம்ப நேரம் ஷூட் பண்ணாமல் நிறுத்தி வச்சு அதுக்கப்புறமா மணிமேகலை வெளியே போனதுக்கு அப்புறமா தான் ஆரம்பித்து முடிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து தற்போது மணிமேகலை அஃபீஷியலாகவே பிரியங்கா கூட ஏற்பட்ட சண்டையை பற்றி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க மேலும் இனிமேல் நான் குக்கித் கோமாளிக்கு வரவே மாட்டேன் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க